நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு மோர் குழம்பு, ஆனால் இது கொதிக்க வைக்கணும் இல்லை, இது பச்சையாகவே பச்சையாகவே இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம உப்பு அப்புறம் மஞ்சப்பொடியை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நான் அரைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா, வந்து ஒரு அரை கப்பு தேங்காய், ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை தண்ணியை போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, நீங்கள் கழுவி இதெல்லாம் தண்ணி போடாதீங்க, அப்புறம் நீர்த்து போயிடும் தயிர், நல்லா இருக்காது உங்களுக்கு. அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, முதலையே வந்து பூஷணிக்காய், வெள்ளை பூஷணிக்காய் வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிவப்பு பூஷணிக்காய் இல்லை, எல்லாம் வெள்ளை சிவப்பு பூஷணிக்காய், வெள்ளரிக்காய் இதிலெல்லாம் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இங்கே தாளிச்சு வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதையும் போட்டுட்டு கலந்தோன்னா நம்ம மோர் குழம்பு ரெடி. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் கலந்தப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மேலே தாளிச்சு. ஒன்றும் ஈஸி வேலை, வேகத்தில் ஆகிடும், அப்புறம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிடி சாதம் இன்னும் எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இது வந்து கர்நாடகாவில் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கேசுபாமோகன். பை, ஹாவ் எ நைஸ் டே.